இருவருக்கும் வணக்கம். நடிகரும் மற்றும் மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவருமான கமலஹாசன் சற்று முன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இந்த ஒரு தகவல் சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டிருக்கு. தன்னுடைய ரசிகர்கள் சோகத்தில் உள்ளாயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது நடிகர் கமலஹாசன் தற்போது நிலைமையில் அவருடைய சோசியல் மீடியா பக்கத்தில் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தை பார்த்து நிறைய ரசிகர்கள் சோகத்துக்கு உள்ளாயிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறத விட விஜய் டிவியில் ஒளிபரப்பாக்கிட்டு இருக்க பிக் பாஸ் நிகழ்ச்சி ஹோஸ்டிங்கும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு சூழ்நிலையில சமீபத்தில் அமெரிக்கா சென்று வந்ததா சொல்லப்படுது. அப்படி போயிட்டு வந்தப்போ லைட் அவருக்கு இருமலும் காய்ச்சலும் இருந்ததா சொல்லப்படுது. ஸோ அதுக்கப்புறம் இதை போய் மருத்துவமனையில் ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் இது நோய் தொற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்த மருத்துவமனையில் சொல்லியிருக்காங்க. அதனால இவர் வந்து இப்போ தனிமைப்படுத்தப்பட்டிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லப்படுது. ஸோ நான் இப்போ தனிமையில் தான் இருக்கேன், மக்கள் எல்லாருமே ரொம்ப சேஃபாக இருங்க. அதாவது இந்த நோய் தொற்று போயிடுச்சு அப்படின்னு நினைச்சேன், ஆனால் போகவே இல்லை, இங்கே நம்மளை சுற்றிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ எல்லாருமே ரொம்ப சேஃபாக இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல இவருடைய ஹோஸ்டிங் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுடைய கருத்து அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா குவாரண்டைன்ல இருக்காங்க, ஸோ அதனால வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தெரியல, பார்க்கலாம். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். மேலும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்டே டியூன், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ.